ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ். சமீபத்தில் பாம்பே ஹைகோர்ட்டில் சிங்கிள் ஒர்க்கிங் விமன் வந்து அடாப்ஷனுக்கு எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த ஜட்ஜ்மெண்ட் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறமா நிறைய பேர் வந்து இதை ரீஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் டெசிஷன் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு பிக்கஸ்ட் டெசிஷன் கண்டிப்பாக நடக்கவே நடக்காது அப்படின்ற அளவுக்கு இது நிறைய பேர் ரொம்பவே ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சோட இதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு வராங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் வந்து சிங்கிள் ஒர்க்கிங் விமன் அப்படின்ட்டு ஒரு கிரைட்டீரியா இருந்தாலுமே சில பல கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு. எனி ஜெண்டர் அவங்க வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம 55 வயசு வரைக்கும் தான் வந்து அடாப்ஷன் வந்து அலௌட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சோ இது நிறைய பேர் ஷேர் பண்ண வகையில ரச்சிதா அவர்களுமே வந்து இந்த நியூஸ் வந்து அவங்க சோசியல் மீடியால ஷேர் பண்ணியிருந்தாங்க. பிக் பாஸ்லயும் சரி நம்ம சேனல்ல கொடுத்த இன்டர்வியூலயுமே சரி அவங்களுக்கு குழந்தைங்க வந்து எவ்வளவு இஷ்டம் அப்படின்ட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க. குழந்தைங்கன்னா அவங்க ரொம்பவே எமோஷனலும் ஆயிடுறாங்க. ஏன்னா அவங்க மூலியமா தான் வந்து ஹாப்பினஸ் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ரச்சிதா அவர்கள் நிறைய இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க. அந்த வகையில இந்த மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பட் இங்க வந்து பாக்கும்போது எனக்கு நார்மலி ஐ லவ் ஓல்ட் பீப்புள். சோ அது வந்து நான் நிறைய இடத்துல வந்து அது பேசிக்கலா எனக்குள்ள இருக்கிற ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது ஹிடன் ஃபேக்ட் அப்படினு சொல்லல ஹிடன் ஃபேக்ட். சோ ஐ லவ் देम. ஸோ நார்மலாகவே நம்ம மற்ற இடத்துக்கு போய் நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும் அதெல்லாம் ஓகே ஃபைன் ஹெல்ப் பண்ணுறோம் வரோம் ஹாய் பாய் பேசுகிறோம் ஓல்டேஜ் ஹோம்ஸுக்கு போகிறோம் எல்லாமே பண்ணுறோம். பட் இந்த பர்டிகுலர் ஊருக்கு வரும்போது அது என்னமோ தெரியல ஆட்டோமேட்டிக்காக ஐ கோ லோ. பிகாஸ் ஒரு வாட்டி வந்து பார்க்குறவங்க அடுத்த வாட்டி அவங்க வந்து பார்க்கும்போது அவங்க இருப்பாங்களா இல்லையான்னு கூட தெரியாது. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இருக்காங்க எல்லோரும்.